السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بغل نيتم الله ورونك ورطا غرطماك سلوات السلام نبي النائهم صلى الله عليه وسلم أبرغل ميدوم أبرغلن كنبت آرغل نلل ورغل نمم ورغل أنيبر ميدوم ينرن روم نندر نلبتماك ولغتل والم ودور منسنا پريا پرنو هلدو كوبا پرنو لرندم ايرك பெரிய பிறது எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் ஒரு மனுஷன் அழகாக இருக்கிறாரு அப்படின்றக்கா பிரியம், கல்வி இருக்குன்றக்கா பிரியம், அது அவருடைய ஆடை அழகாக அணிகிறாரு அப்படின்றக்கா பிரியம், அவருடைய தோரணை பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது அப்படின்னு காரணத்துக்காக பலவிதமான காரணங்கள். அவர் கோபப்படுறோம், எதுக்காக கோபப்படுறோம், ஏதாவது சேட்டை பண்ணிட்டாரு, ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அப்போ ஒரு மேல நம்ம அறியாமையும் கோபம் வந்துடுது. சில ஆளுகளை பார்த்து எந்த செயலுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களை பார்த்தாலே கோபம் வரும். அப்படி சில முகம், அந்த முகத்தை பார்த்தாலே கோபப்படுற மாதிரியே நடந்துக்கிடுவாங்க. அவங்க எதை செஞ்சாலும் தான் கோபப்படுற மாதிரியும் நடந்துக்கிடும். இப்படி சில முகம், அந்த முகத்தை வச்சு கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பிரியப்படணும்னா, பாசமாக இருக்கணும்னா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் கோபப்படணும்னா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு கொடுக்கணும்னா, அது கொடுக்கக்கூடிய தடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நான்கு நேரத்திலையும் பிரியப்பட்டாலும் சரி கோபப்பட்டாலும் சரி எதையும் கொடுத்தாலும் சரி கொடுக்கறத தடுத்தாலும் சரி, இந்த நான்கு காரியத்தை செய்யும் போதும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ்வுக்காகவே பிரியப்பட்டு, அல்லாஹ்வுக்காகவே கோபப்பட்டு, அல்லாஹ்வுக்காகவே கொடுத்து, அல்லாஹ்வுக்காகவே கொடுக்கறத தடுத்து, இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது. இவங்கள் தான் பரிபூர்ணமான ஈமானை பெற்றவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். உலகத்தில் பொதுவாக பிரியம்னு பலவிதமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களை பிரியப்படுறது, பெரிய மனிதர்களை பிரியப்படுறது, வயோதிகமான மனிதர்களை பிரியப்படுவது அப்படின்னு பல ரகத்தில் இருக்குது. ஆனால் உலகத்தில் ரிஃபாயி நாயகம் பெரிய ஒரு வழி இருந்தாங்க. சையீதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் சையீத் அகமது கபீருல் ரிஃபாயி, அவருடைய ஃபுல் நேம் முழு பேர் அதுதான். ஆனால் யதார்த்தமாக கூப்பிடும்போது ரிஃபாயி நாயகம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க வந்து தாய் மாமா மன்சூர் ரிஃபாயி ரதியல்லாஹு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த தாய் மாமா என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய மகனை விட ரிஃபாயி நாயகத்தின் மேலே, தன்னுடைய சகோதரனுடைய மகன் மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்குமே வீட்டுக்காரமா கோபப்பட தானே செய்வாங்க. நம்ம பிள்ளைய விட நாத்திரா பிள்ளைய பிரியப்படுறீங்களே அப்படின்னு யதார்த்தமான கோபம் வரதானே செய்யும். அந்த அம்மாவும் விதிவிலக்கு கிடையாது. அவங்க கோபப்பட்டு கேட்டாங்க, எங்க நம்ம பிள்ளை மேலே பிரியம் இருக்க தான் செய்யுது, ஆனால் அதை விட உங்களுடைய சகோதரி மகன் மேலே இவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறீங்களே, நம்ம பிள்ளை மேலே பிரியத்தை கம்மியாக வச்சிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு ஒரு தடவை கேட்டுவிட்டாங்க. கேட்ட உடனே மன்சூர் ரிஃபாயி ரதியல்லாஹு அன்ஹு உடனே என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய மருமகன் ரிஃபாயி நாயகத்தை கூப்பிட்டாங்க, தன்னுடைய மகனையும் கூப்பிட்டாங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரெண்டு பேருடைய கையிலையும் ஒரு கத்தியை கொடுத்தாங்க. கத்தியை கொடுத்துட்டு ஒரு பறவையும் கொடுத்தாங்க. இன்னொரு அறிவிப்பில் வருது கத்தியை மட்டும் கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு சொன்னாங்க, யாரும் பார்க்காத இடத்துல போய் புல்லை கொஞ்சம் அறுத்து கொண்டு வாப்பா, ஏதாவது செடி கொடியை அறுத்து கொண்டு வா அப்படின்னு ரெண்டு பேர்ட்டையும் சொன்னாங்க. ரெண்டு பேருமே போனாங்க. இன்னொரு அறிவிப்பில் பறவையின்றும் இருக்குது, இந்த பறவையும் கத்தியும் கொடுத்து விட்டாங்க, யாரும் பார்க்காத இடத்துல போய் இந்த பறவையை அறுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ரெண்டு பேருமே வேகமாக போனாங்க. வேகமாக போன கொஞ்ச நேரத்தில் மன்சூர் ரிஃபாயி ரதியல்லாஹு மகன் வேகமாக வந்தாங்க. அந்த புல்லை அறுத்து கொண்டு வந்துட்டாங்க, அதாவது பறவையை அறுத்து கொண்டு வந்துட்டாங்க. அம்மா பார்த்தாங்க, என் பிள்ளைய பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக வந்துட்டான், அவன் மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்கள் மருமகன் மேலே சகோதரி மகன் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கிறீங்க, இவன் தான் ரொம்ப உச்சகட்டமான அறிவாளியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ரிஃபாயி நாயகம் ரொம்ப நேரமாக வரலை. ரொம்ப நேரம் கழிச்சு ஆறு அமரம் மெதுவாக வந்தாங்க. வீசுனகையும் விரும்பியாக கத்தியை கொண்டு வந்தாங்க, பறவையும் கொண்டு வந்தாங்க. மன்சூர் ரிஃபாயி ரதியல்லாஹு கேட்டாங்களா, ஏன்பா பறவையை எதுக்கு உங்களுக்கு தந்து அனுப்புனேன், அதை கத்தி எதுக்கு தந்து அனுப்புனேன், ஒரு புல்லை வெட்டி தான் கொண்டு வர சொன்னேன். இவ்வளோ உலகத்தில் இந்த பூமியில் எங்கேயுமே மனுஷன் பார்க்காத யாரும் பார்க்காத இடம் கிடையாதா, ஏன் வெறுங்கையா வந்திருக்கிற, என்னுடைய மகளை பாரு அழகா புல்லை அறுத்து கொண்டு வந்திருக்காரு, பறவையை அறுத்து கொண்டு வந்திருக்கிறாரு, உனக்கு அந்த அளவு கூட விவரம் கிடையாதா அப்படின்னு கோபப்படுற மாதிரி நடிச்சாங்க. அப்படி பேசும்போது
ரிஃபாயினாயகம் சொன்னாங்களா, என்னுடைய மாமா அவர்களே கத்தியும் பறவையும் தந்து அனுப்புனீங்க, அல்ல கத்தியை தந்து புள்ள அறுத்து ஒரு வான்னு சொன்னீங்க, ஆனா போய் பார்த்தா யாரும் பார்க்காத இடத்துல போய் யாருன்னு சொன்னீங்க, ஆனா அங்க நான் பார்க்கும்போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். உலகத்தில் அல்லாஹ் பார்க்காத இடமே கிடையாது என்பதை நான் தெரிந்து கொண்டதின் காரணத்தினால் ஒவ்வொரு இடமா போனேன். இங்க யாரும் பார்க்காத இடம் இருக்குமான்னு பார்த்தேன், அங்க மனிதர்கள் இல்லை, ஆனா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற காரணத்தினால் என்னால் அறுக்க முடியல. நீங்க சொன்ன செய்தி யாரும் பார்க்காத இடத்துல போய் அறுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னீங்க, அதனால திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அந்த அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை இவ்வளோ அறிவாளி பத்தியா, போச்சு உடனே அறுத்து கொண்டு வந்துருச்சு, ஓ மருமகன் இருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ மன்சூரி ஃபாயர் அதிகளானு கோவப்பட்ட மாதிரி காமிச்சவங்க இப்போ கேட்டாங்களா, அம்மா ரெண்டு பேரில் யார் மேலமா நான் பிரியம் வைக்கிறது, இவர் அல்லாஹ் மேலே பிரியம் வைக்கிறார், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், இறையச்சத்தோடு வாருகின்றார், இவர் மீது அளவுக்கு அதிகமான பிரியத்தை வைப்பதா நம்முடைய பிள்ளை மீது வைப்பதா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அந்த அம்மா பார்த்தாங்க, மருமகன் உச்சகட்டமாக அல்லாஹ்வுடைய பிரியத்தில் இருக்கின்றார், அல்லாஹ்வை அஞ்சு வாழ்கின்றார் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையிலே ஒருவரை பிரியப்படுவதாக இருந்தாலும் சரி, கோபப்படுவதாக இருந்தாலும் சரி, எதையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கொடுப்பதை தடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விற்காக செய்யும் நேரத்திலே அல்லாஹ் அந்த வாழ்க்கையிலே ஈமானில் பரிபூர்ணத்துவதை அல்லாஹ் தருகின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் செய்து புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.